हलो फ्रेंड्स मीडम इत वीडियो उंगे रोम सन्ोषम व्लॉग इना पाकपी अब तंजावर पी ना सोल अब इोद और फेमसान और ताता नूती पद वसान आलम कड़ा पाक ताता पी ना सल देव पल टीवी वह चेनल पेसिटा ताता पत्र इंटरव्यूकान वह तंजावूर अडयाल समीप कल ट्रेंडिंग आई 114 वयस ताता कड़े वासल निकट मिठाई तातानूल बर्मावल पोरा बाधक और ताता पाक वह सो नाता मुहम्मद अबुसाली ताता पी ना सुन काटे ताता रोम ताता वह इंया यूट्यूब फालोवर्स ना सब तंजावूर वह ना फेन वाड़ा ताता कटे उकता ताता एपड़ी ताता इत वो नम कड़ी अभी यूट्यूब चेनल उंगे पाक तिरवारूर वनपा उलूंग ताता उ உங்களோட கடந்து வந்த பாதைகள் மறக்க முடியாத நிகழ்வுகள் சொல்லுங்க தாதா நான் வந்து பர்மால இருந்து வரும்போது 50 வயசு ஓகே தாதா என்ன நான் வண்டி எல்லாம் வரமே சொல்லுங்க நான் பர்மால இருந்து கப்பல்ல வந்தேன் சரி வரும்போது நேரு வண்டி அதோர நான் என்ன செஞ்சேன் தஞ்சாவூர்ல எங்க சொந்தக்காரர் எங்க கடையில வேலை பார்த்த விருந்தே இருந்தார் ஓகே அவரை பார்க்கணும்னு வந்தேன் ஓகே அவரை பார்த்தேன் அவர் என்னை எடுக்க வச்சிட்டாரு எடுக்க வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டேன் ஓகே கீழே பட்டாங்க அங்க பார்த்தா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளம் கழிச்சிருந்தது அதோர இந்த பீரிமசன் தரகா இருக்குதே ஆமா அதுல வந்து மிட்டாய் வந்து குடியேற்றத்துக்கு மிட்டாய் போட வந்தாங்க अब मिठाई अंत ग्लूकोस मिठाई कटिकट ना कटिकट अंत व्यापार पड़ी अब तेना मिठाई इंजी मरपा ना सुंदमें तैयार पड़े ऐसा अरपत् नाल वर्षम ना व्यापार पड़े अरुपत् नाल वर्षम व्यापार पड़े अरुपत् नाल वर्षम यार ஊரடங்கு இதே மாதிரி இல்ல
ஒரு போர் அப்படின்றாங்க, ஒரு போர்னால நிறைய விளைவுகள் இருந்தாலும் இப்போ கன்னட சேனல் மூலமா ஒரு போரால பாதிக்கப்பட்ட அந்த பர்மா தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க நடந்த போர் பாருங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் இவர் தனியா நின்று சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் சொல்ற ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, சம்பாரிச்சு வாழுங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அது. அயோக்கியர்களுக்கு வந்து இதை வந்து கன்னத்தில் அரைஞ்ச மாதிரியான ஒரு செய்தியை தாத்தா சொல்லியிருக்கிறாரு. தாத்தா, உங்களை ஒரு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் தாத்தா. இப்போ உள்ள சமுதாய மக்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்க? இப்போ இந்த செய்தி தான் சொல்றேன், குழந்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது என்ன தான் எனக்கு. இது சிறுவர்களுக்கு இல்ல, பொதுவா மனித வர்க்கத்துக்கு இந்த செய்தி உண்டாகும். ஒற்றுமையா இருக்கணும், திருடக் கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் எப்படி வியாபாரம் பண்றேன்னா அதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, குழந்தை சாப்பிடுங்க. உண்மையான ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. உங்களை இவ்வளவு தூரம் வந்து சந்திப்பேன் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க எந்த மாதிரி முட்டாய் செய்யும், முட்டாய் செய்ய முடியுமா தாத்தா? இப்ப முடியாது, எல்லாம் பண்ணி முடிச்சு முடிஞ்சிருச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு. தாத்தா பேர் என்ன? தேங்காய் முட்டாய் அப்படிங்கிறாங்க. தேங்காய் பூ மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்னென்ன போறீங்க? தேங்காய், ஏலக்காய், ரவா, ஜீனி, கடலை. உண்மையிலேயே நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ கூட இருக்கிற நண்பர்கள், என் பசங்கள் எல்லாம் ஒரு கேட்டுருவோம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ம், சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன?
எத்தனை சாப்பிட்டீங்க நீங்க நீங்க ஒன்று சாப்பிட்டீங்க நீங்க நான் ஒன்றுதான் என்ன சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுதா ம் சமையல் இருக்கு தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இவ்வளோ தூரம் வந்து மெனக்கட்டு சில தகவல்கள்லாம் சொன்னீங்க உண்மையிலேயே ஒரு டச்சிங்கான செய்தி என்னன்னு கேட்டீங்கடா நீங்கள் சொன்ன செய்தி தான் இந்த தலைமுறைகளுக்கு அண்ணா மக்களும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீங்க இந்த வீடியோவை பார்க்குற நல்ல அபிமானிகள் மனசுக்கு தாத்தா சொல்கிறது சரின்ட்டு பட்டிருக்கும் என்னடா அந்த செய்தி அப்படி உங்க வீட்லயும் தாத்தா இருப்பாங்க ஆனா இத்தனை தலைமுறையை கண்ட ஒரு தாத்தா பாத்திருக்க மாட்டீங்க இப்ப தாத்தா சொல்ற செய்தி வந்து மனித வர்க்கத்துக்கே உண்டான ஒரு செய்தி தான் திருடாதீங்க பொய் சொல்லாதீங்க உழைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு நாமளும் அதே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறேன் தாத்தா ஒரு மனசு நெகிழ்ற மாதிரி ஒரு தாத்தா ஒரு செய்தி சொன்னாரு தாத்தா நீங்க வந்து மக்களிடம் இருந்து எந்த மாதிரி உதவிகள் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு எந்த விதமான உதவியும் வேணாம் நான் உழைச்சு சாப்பிடறத மட்டும் விரும்புறேன்னு சொல்லியிருந்திருக்காரு மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி